பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நமது மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா அதிக வசூல் கொடுத்த திரைப்படங்களை தான் பார்க்க போகிறோம். அது பொதுவாக அவர் தயாரித்த திரைப்படங்கள் மிகப்பெரிய வசூலை கொடுத்துருக்குங்கிறது பெரிய ஒரு விஷயம்தான். அப்படி பார்க்க போகிற திரைப்படங்களில் ஒரு இரண்டு திரைப்படம் தான் அதிக வசூல் கொடுத்த திரைப்படங்கள். நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்களை தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். பொதுவாக நமது மக்கள் திலகத்தை பிடிக்காத மக்கள்களே இருக்க மாட்டாங்க. ஏழை எளிய மக்களுக்கு உகந்த மாதிரி படத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் நமது மக்கள் திலகம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன் 1971. இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல வசூலை கொடுத்தது. இவர் தான் தயாரித்த இந்த திரைப்படம் மிக பிரமாண்டமான ஒரு திரைப்படம். அடுத்த திரைப்படமான 1958 வெளிவந்த நாடோடி மன்னன், இந்த திரைப்படத்தையுமே இவரே திரைக்கதை வசனம் எழுதியிருக்காரு. எம்எஸ் விஸ்வநாத இசையில் இருந்தாலும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அதிக வசூல் கொடுத்துருக்கு. இந்த இரண்டு திரைப்படங்களுமே பார்த்தீங்கன்னா இவர் தயாரித்த திரைப்படங்கள் தான். இந்த இரண்டு திரைப்படங்களுமே பாக்ஸ் ஆஃபீஸில் அதிக வசூல் 200 நாள் கடந்து ஓடி நல்ல வெளிவிழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படங்கள் மக்கள் திலகத்தின் இரண்டு.